இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கல்வி வள்ளல் அவினாசி லிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தமிழகத்தில் கல்வி சீர்திருத்தினாலே அது அவினாசி தான் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இவர் வந்து யாரோடைய அமைச்சரவையில் இருந்தாருன்னா ஓ பி ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓமந்தூர் ராமசாமி அமைச்சரவையில் இவர் கல்வி அமைச்சராக இருந்தார் அதனால் இவர் ரொம்ப முக்கியம் சரி இவர் பிறந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பிறந்த இடம் திருப்பூர் ஓரளவுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சென்னை சட்டக்கல்லூரியில் இவர் சட்டப்படிப்பை முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பச்சைப்பன் கல்லூரியில் வந்து இளைஞலையும் முடிக்கிறாரு காந்திய கொள்கையில் ஈடுபாடு கொண்டவராகவும் இருக்கிறார் காந்தியை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் இவரும் இருக்கிறார் தமிழகத்தில் நிறைய போராட்டங்கள்லாம் பங்கேற்றுருக்கிறாரு உப்பு சத்தியாகிரகம் எல்லா இதுலேயும் போ போராட்டங்கள்லாம் பங்கேற்கிட்டுருக்காரு ராமகிருஷ்ணா வித்யாலயா அப்படிங்கிற ஒன்று கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏற்படுத்துறாரு ராமகிருஷ்ணா வித்யாலயாவை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம் எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா அந்த காலத்தில் எல்லாருக்குமே கல்வி வந்து எல்லா ஜாதியினருக்கும் கல்வி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா ஜாதியினருக்கும் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துகிறாரு இந்த கல் இந்த ஸ்கூல் மூலயமா அப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்புக்கு நடுவுலையும் அந்த ஸ்கூலை இவர் நடத்துகிறார் இது ரேஸ்கோஸ் ரோட் கோயம்புத்தூரில் அமைஞ்சு இருக்கிறது அடுத்தது பெண்களுக்கான கல்லூரியும் ஏற்படுத்திருக்காரு அந்த காலத்திலே தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கல்லூரியை ஏற்படுத்தினார் அவினாசிலிங்கம் மனையில மனையல் கல்லூரி ஹோம் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஏற்படுத்தினார் காந்தியிடம் ஹரிஜன சேவாக் சங்கத்துக்காக தமிழகத்தில் இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாயை வந்து வசூல் செஞ்சு கொடுத்துருக்காரு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஹரிஜன சேவாக் சங்கங்கிற ஒன்றை ஏற்படுத்தினார் காந்தி அதுக்கு ஒரு நிதியை கொடுத்துருக்காரு தமிழ் வளர்ச்சி கழகம் இது ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் வளர்ச்சி கழகம் தமிழ் தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க அதை முத முதல்ல ஏற்படுத்தியவர் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்படுத்தினார் தமிழ் வழியில் கல்வியை ஏற்படுத்தியவரும் இவர் தான் இவர் வந்து அமைச்சராக இருந்தப்போ தான் தமிழ் வழி கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆ ஆறுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் இவர் இருந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து திருக்குறளை வந்து தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற செய்தவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுவும் அவிஸ் லிங்கம் தான் ஓகேங்களா தமிழக நூலகச் சட்டத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தமிழக நூலகச் சட்டம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதியோர் கல்வியும் இவர் தமிழகத்தில் ஏற்படுத்துகிறார் தமிழ் என்சோக்கிலப்படியாக ஒன்றை புதுப் பதிப்பிக்கிறார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் இதை இது பண்ணி அறுபத்தி எட்டில் இதை நிறைவு செய்கிறார் அதுபோல் குழந்தைகளுக்கான என் சோக்கிடப்படியாக ஒன்றை ஆரம்பிக்கிறார் அது எழுபத்தஞ்சில் முடிக்கிறார் பாரதியாரின் கவிதைகளை தேசியமயமாக்கியவரும் இவர்தான் இவர் தான் கவிதைகளை தேசியமயமாக்கியவர் யாருன்னு கேட்டால் அது அவினாஸ்லிங்கம் தான் பத்ம பூஷன் விருது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுக்குறாங்க இந்திய அரசால் பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுக்குறாங்க பத்மபூஷன் ஓகேங்களா திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயண நூலையும் இவர் எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் சின்ன சின்ன நூலெலாம் எழுதியிருக்காரு ஆனால் இந்த கிரு திருக்கேதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது அவினாசிலிங்கம் அவருடைய நிறைய எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸனால இவர் வந்து போற்றப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் காந்திய கொள்கைக்காகவும் இவர் போற்றப்படுறாரு அதனால் இவரோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ